ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ப்ரியாஸ் அடுப்பாங்காரை நம்ம இன்றைக்கி கருப்பு கடலை யூஸ் பண்ணி தான் ஒரு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது கட்லெட்னு நம்ம நெ சொல்லிக்கலாம் கபாப்னும் சொல்லிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஏற்ற ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கப் அளவு கருப்பு கடலையை ஒரு சிக்ஸ் டு செவன் ஹார்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிட்டேன் ஒரு கேரட்டை சாப் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துட்டேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் பெருஞ்சீரகத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் காரத்துக்கு நான் பச்சை மிளகா சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் வர தூள் ரெட் சில்லி பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண புதினா தழையை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் இதை எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க தண்ணி சேர்க்காதீங்க உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால நமக்கு பைண்டிங் கிடைக்கும் இப்போ பிசைஞ்சாச்சு இதை உருண்டைகளாக நீல வாக்கில் ஃபிங்கர்ஸ் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாமே பிடிச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு கோட்டிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்ந்து கலந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன் இந்தாண்ட ரஸ்கு தூளும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கோதுமை மாவு கரைச்சது இப்போ ரஸ்கு பொடியில் ஃபஸ்ட்டு மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் அந்த அவுட்டர் லேயர் திக்காக இருக்குன்னு நான் எப்பொழுதும் இப்படி தான் பண்ணுவேன் கட்லெட்க்கு இப்போ கோதுமை மாவில் டிப் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி மைதா சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமை மாவில் டிப் பண்ணியாச்சு இப்போ திருப்பி இதை ரஸ்கு பொடியில் போடுங்க நம்ம கை வச்சு இதுலேயும் அதுலேயும் மாத்திர்தான் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போனா ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது இப்போ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக நம்ம வச்சுருக்க பவுலையே இப்படி லைட்டாக ஆட்டினாலே அதுவே எல்லா பக்கமும் வந்துடும் ரஸ்கு பொடி இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரஸ்கு பொடியில் பெரட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கோதும் மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரஸ்கு பொடியை சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஒரே டே நீங்கள் அரைச்சி வச்சுருக்கறது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து அதில் இது பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெறட்டுங்க அப்போனா வேஸ்டேஜ் கம்மியாகும் ரஸ்கு பொடி இப்போ திருப்பி இதை நம்ம ரஸ்கு பொடியில் போட்டு எடுத்துடலாம் இப்போ போட்டாச்சு இதோ பாருங்க நான் பவுல ஷேக் பண்ணுறேன் அந்த பால் அப்படியே ரொட்டேட் ஆகி அது மேலே ரஸ்க் தூள் படுது பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் ஹவர் வச்சுருந்து எடுங்க எடுத்துட்டதுக்கு அப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள் இல்லை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் அப்புறமா சேருங்க எண்ணெய் ரொம்ப காயாமல் ஸ்லிம் சிம்மில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க சான்சஸ் இருக்குது ஸோ மீடியமான இதில் வைங்க ரொம்ப ஹையில் வச்சாலும் அவுட்டர் லேயர் ரஸ்குன்றதுனால சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் ஸோ வந்து டெம்ப்ரேச்சராக அதை பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வேகட்டும் வெந்துட்டோன்னே இன்னொரு பக்கம் திருப்பலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம் இதில் கோதுமை மாவு அந்த வாசனைலாம் எதுவுமே வராது கட்லெட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மைதாவில் சேர்க்காமல் கோதுமை மாவு சேர்த்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இப்போ இது வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு பாருங்கள் ம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சு இதை வந்து ஒரு டிஷ்யூவுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம டேஸ்டியான கருப்பு கட்லை யூஸ் பண்ணி கட்லட் வந்து ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறோம் இந்த டேஸ்டியான கட்லெட்டை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்